ஸ்டீவ் ப்ரோ, இதுக்கு அடுத்து உள்ளதான் எங்களோட வீடு. செம்மையா இருக்கும் பாக்குறீங்களா? பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதோ இருக்கு பாருங்க எங்களோட வசந்த மாளிகை. எப்படி இருக்கு ஸ்டீவ் ப்ரோ? பிராங்க்லின், இந்த வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு பிராங்க்லின். நீ ஒன்னும் கவலைப்படாத, கண்டிப்பா இந்த வீடு உனக்கு மறுபடியும் கிடைச்சிரும். நடந்தா ரொம்ப நல்லாதான் இருக்கும். என்னோட வசந்த மாளிகையை பார்க்க எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடா. அந்த ஜான் குட்டப்பைய என்னென்ன பண்ணி வச்சிருக்கானோ தெரியல என்னோட வீட்டை. காட்டேரி வாயா, இங்க பாத்தீங்களா இந்த கொடுமைய? என்னோட வீட்டு வாசல்ல என்னையே நிக்க கூடாதுங்கிறாங்க. இந்த தப்ப தட்டி கேட்க யாருமே இல்லையா? கீழே மட்டும் வரைக்க விடுங்க, பிடிச்சு கடிச்சு வச்சிடுறோம். அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு சிக்கன் பிரியாணி எல்லாம் சாப்பிடவே முடியாது. சூப்பர்டா, மை பாய்டா சாப்பு. பாத்துக்கலாம் விடு விடு. வாங்க நம்ம போயிட்டு ஸ்டீவ் ப்ரோக்கு எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுவோம். என்ன திடீர்னு இவ்ளோ பேர் நின்னு கேட்டிருக்காங்க ஸ்கூல் கிரவுண்ட்ல? சரி வாங்க என்னன்னு தான் போய் பாப்போமே. என்ன சிங்கம் சார்லாம் நின்னுட்டு இருக்காரு? அட கிராணி, மோட்டு மாமா, என்ன எல்லாரும் நிக்கிறாங்க? அப்படி என்ன பேசுறாங்க? வாங்க போய் பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. வெல்கம் 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 லோசோட்டஸ், மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பாப்பா, நான் கூப்பிட்டு எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு எதுக்காக நம்ம வந்து எல்லாரும் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம், லோசோட்டஸ்ல முதல் முறையாக ஒரு காம்படிஷன் நடக்க பார்த்துப்பா. அது வேற ஒரு காம்படிஷன் இல்ல, என்னன்னு பாத்தீங்கன்னா வீடு கட்டும் காம்படிஷன் தான். ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணும். ஒரு டீமுக்கு 2 பேர் தான். ரொம்பவே முக்கியமான விஷயம், லாசோட்டஸ் மக்கள் மட்டும்தான் இந்த போட்டியில வந்து கலந்துக்கணும். வெளியூர் மக்கள் யாரும் வந்து கலந்துக்க கூடாது. லாசோட்டஸ் மக்கள் வந்து கலந்துக்கிட்டு இதுல வின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கான பிரைஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்க போகுது. அது வேற ஒன்றும் கிடையாது, பணம் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இன்னைக்கு மதியம் ட்ரைனிங் கிரவுண்டுக்கு எல்லாரும் 1 PM ஷார்ப்பா வந்துருங்கப்பா. இந்த போட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லிடலாம். இந்த காம்படிஷனை நடத்த போறது நம்மளோட பாபி தான்ப்பா. இந்த காம்படிஷன் டிவி ஷோவில் வந்து லைவாக டெலிகாஸ்ட் ஆக போகுது. இதில் வின் பண்ணுறவங்க செம்மையாக வந்து நிறைய ப்ரைஸை வந்து அள்ளிட்டு போகலாம்ப்பா. இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் A to Z எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரைனிங் கிரவுண்டில் 1 PM வந்து சொல்லிடுவோம். ஷார்ப்பாக 1 PM எல்லாருமே வந்து ட்ரைனிங் கிரவுண்டில் வந்துருங்கப்பா. பாய் பாய், நாங்கள் போயிட்டு வரோம். பாய் 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 பாய். ஏதோ பில்டிங் காம்படிஷனோ வீடு கட்டணுமாண்டா? ஆனா என்ன இதுலயும் ஒரு டிஸ்ட வச்சாங்க பத்தியா? லாஸ் சாண்டோஸ் மக்கள் மட்டும் தான் கலந்துக்கணுமா? ஸ்டீவ் ப்ரோ லாஸ் சாண்டோஸே கிடையாது, அவர் வந்து மைண்ட் கிராஃப்ட். இதுல மட்டும் வேற ஊருக்காரங்களும் கலந்துக்கலாம்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட ஸ்டீவ் ப்ரோ கூட்டிட்டு போயிட்டு செம்மையா வீடு கட்டி வின் பண்ணிடலாம். ஆனா இப்போ என்னோட பண்றது ஸ்டீவ் ப்ரோ, ஏதாவது ஐடியா கொடுங்களா? ஆமா ஸ்டீவ் ப்ரோ, ஏதாவது ஐடியா கொடுங்க ஸ்டீவ் ப்ரோ. இந்த போட்டியில மட்டும் நான் வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எங்களோட வீடை மறுபடியும் நான் அந்த காசை கொடுத்து வாங்கிடுவேன். ஏதாவது ஐடியா கொடுங்க ஸ்டீவ் ப்ரோ. பிராங்க்லின், நான் வரலனா என்ன, நீனும் சின்சானு கலந்துக்கோங்க, கண்டிப்பா இதுல வின் பண்ண முடியும். நான் சொல்ற ஐடியாஸை மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க, கண்டிப்பா நீங்க வந்து வின் பண்ணிடலாம். இந்த காம்படிஷன்ல எல்லாருமே வந்து ஜிடிஏல உள்ள ஹவுஸை தான் பில்டு பண்ணுவாங்க. நீங்க மைண்ட் கிராஃப்ட் ஹவுஸை வந்து பில்டு பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி போன வாட்டி பில்டு பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த வாட்டி நீங்க பில்டு பண்ணுங்க, கண்டிப்பா இதுல வின் பண்ணிடுவீங்க. என்னோட ஐடியா எப்படி இருக்கு? ஆமா பாஸ், நம்மளோட ஸ்டீவ் ப்ரோ சொல்றது கரெக்ட் தான். ஸ்டீவ் ப்ரோ சொல்ற மாதிரி பண்ணுங்க பாஸ், கண்டிப்பா நீங்க வின் பண்ணிடுவீங்க. ஆமாடா பிராங்க்லின், நமக்கு ஸ்டீவ் ப்ரோ அளவுக்கு வீடு கட்ட தெரியலனால ஓரளவுக்கு கட்டுவோம். கண்டிப்பா ஸ்டீவ் ப்ரோ சொன்ன மாதிரி மட்டும் நம்ம பில்ட் பண்ணுவீங்க, கண்டிப்பா இதுல வந்து நம்ம வின் பண்ணிடுவோம்டா. வண்டியை கூட ட்ரைனிங் கிரவுண்டுக்கு கிளம்புவோம். இன்னைக்கு வின் பண்றோம், நம்மள விட வீட்டை மறுபடியும் வாங்குறோம். அப்படி ஸ்டீவ் ப்ரோ, நீங்க நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்கீங்க. எங்களுக்கு உங்க அளவுக்கு பில்ட் பண்ண தரலனாலும் நீங்க சொல்லி கொடுத்ததை வச்சு ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து பில்ட் பண்ண தெரியும். அதனால கண்டிப்பா இதுல வந்து நாங்க வின் பண்ணிடுவோம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஸ்டீவ் ப்ரோ நீங்களே எங்க கூட இருக்கீங்களா, காட் ஆஃப் ஹவுஸ் பில்டர் நீங்க தானே. சரி வாங்க கிளம்புவோம். ஓகே, ஒரு வழியா வந்தாச்சு, கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம்னு தான் நினைக்கிறேன். ஆமா, இன்னும் ஷோ வந்து ஆரம்பிக்கல. ஓகேடா, டே எல்லாருமே கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம். சரி சரி வாங்க வாங்க வாங்க. சின்சானே நீனும் நானும் தான் இன்னைக்கு வந்து கலந்துக்க போறோம். சரி வா, போய் லைன்ல நிப்போம். நீங்க எல்லாரும் இந்த சைடு வந்து நின்னுங்க, என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போம். வாங்க 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 வாங்க. ஓகே ஓகே ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு. கரெக்டான டைமுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கீங்க. 1 PM சொன்ன ஷார்ப்பா 1 PM வந்துட்டீங்க. ஓகே, இப்போ வந்து ஷோ வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இங்க நிறைய கேமராஸ்லாம் இருக்கு, ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஹவுஸ் பில்டர் பண்றதுக்கான எல்லாமே ஏட்ட விசாட் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். இதில் என்ன வேணுமோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். வீடு கட்டுறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இந்த இடத்துல இருக்கும். இதை வச்சு தான் நீங்கள் எனக்கு வந்து வீடு வந்து பில்டு பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக வேறு லெவலில் லக்ஸரியஸாக சூப்பராக இருக்கணும். அந்த வீடு எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுக்கப்படும். இந்த போட்டியில் ஒரே ஒரு ப்ரைஸ் தான், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் மட்டும் தான். செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ்லாம் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக தான் அந்த ப்ரைஸ். அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $1 மில்லியன். யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் அப்படியே வந்து கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடை நாங்கள் எடுத்துகிட்டு பண்ணி எஜிபிஷனில் கூட வைக்கலான் இருக்கோம். லைவ்ஸும் வந்து ஷார்ட்டாக போகுது. ஸோ எல்லாருமே வந்து ரெடியாக இருந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டேம்பாலோட காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு வேற லெவலில் இருக்க போகுது. ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம 1 2 3 சொல்லி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 ஸ்டார்ட். உங்களுக்கு 3 hours டைம். அதுக்குள்ள எல்லாத்தையும் பில்ட் பண்ணி பண்ணிக்கணும். ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃப்ராங்க்லின் சின்சான் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் சொல்லி கொடுத்த மாதிரியே வந்து செய்யுங்க. ஒன்றும் பயப்பட வேணாம். ஓகேவா? ஓகே ஸ்டீவ் ப்ரோ. டி ஃப்ராங்க்லின் நீ ஸ்டீவ் ப்ரோ சொன்ன எல்லாம் ஞாபகம் இருக்குல? எப்படி இப்படிலாம் பில்ட் பண்ணனும் சொல்லி கொடுத்தால அதே மாதிரியே பில்ட் பண்ணின. ஓகேவா? காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்குடா ஃப்ராங்க்லின். நீ சீக்கிரமா பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். வெறும் 3 hours தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள பில்ட் பண்ணுடா ஃப்ராங்க்லின். ஓகேடா சின்சானே, ஃபர்ஸ்ட் பிளானை ரெடி பண்ணிட்டு பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் வாடா. பஞ்சு முட்டாய் மண்ட ஸ்காரி டீச்சர் நம்ம 2 பேரும் தான் இன்னைக்கு டீமே. சீக்கிரமா பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா? என்கிட்ட பிளான் இருக்கு. ஓகே பல்லு வளர்க்காத நான் ஆரம்பிக்கலாம். நம்ம வா ஏழோ 10ல பெல் மண்டையா நம்ம வேணா சமுச்சா வச்சு பில்டு பண்ணுவோம்ல. ரொம்ப டிஃபரெண்டா ஜமையா இருக்கும்ல. என்ன சொல்ற நீனே மோட்டு? நீ என்னடா எப்போ பார்த்தாலும் சமோசா சமோசான்னுகிட்டே இருக்கோ. சமோசாலெல்லாம் பில்டு பண்ணால் நல்லாவே இருக்காது. நம்ம அழகா ஒரு வீடு சூப்பராக வந்து பிரிக் ஸ்டோன்லாம் வச்சு பண்ணுவோம்டா. அதான் நல்லா இருக்கும். ஏன்னா பெல் மண்டையா நான் சொல்றதே கேட்காதல. எல்லாம் எப்படி இருக்கா லிட்டில் சிகப் தாவது ப்ளூ பிரிண்ட் எல்லாத்தையும் ரெடி போட்டுட்டு இருக்கா. நம்மளோட வீடு ரொம்ப 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 பெருசா இருக்க போது. பாரத தாய் மீது ஆணைய சொல்றேன். நம்மளோட வீடை வின் பண்றதுக்கு யாராலையும் முடியாதுடா. இது எப்படி இருக்கு சிங்கம் சார்? நீங்க எல்லாம் சும்மா வேற லெவல் சிங்கம் சார். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க சும்மா தாறு மாறு தக்காளி சரி வேற மாதிரி. நீங்க கண்டிப்பா இந்த வாட்டி வின் பண்ணுவோம் சிங்கம் சார். அந்த சின்சான் பிராங்க்லின் 2 பேரையும் தோக்கடிச்சு இந்த வாட்டி நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்க போறோம். நம்மளோட வீடு தான் சிங்கம் சார் கெத்தா மாற போகுது. லிட்டில் சிங்கம் நீ சொல்றது 100% உண்மைதான். கண்டிப்பா நம்ம இன்னைக்கு வின் பண்ண போறோம். வேற லெவல் பண்ண போறோம். அதுவும் பிரைஸ் எல்லாமே நமக்கு தானே சொன்னோம். ஓகேடா கண்ணா நம்ம வந்து ப்ளூ பிரிண்ட் எல்லாத்தையும் A to Z ரெடி பண்ணிட்டோம். இப்போ போயிட்டு எடுத்த பார்த்து நம்மளோட வீடை வந்து பில்டு பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்விம்மிங் பூல் அப்படி இப்படின்னு சும்மா தோறு போல இருக்க போதுடா கண்ணா. வா நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சிங்கம் சார் லெட்ஸ் கோ. வேற லெவல் பண்றோம் கண்ணா. இது எப்படி இருக்கு கிராண்ட்பா? நான் பையனை கட்ட போற வீடை பார்த்து எல்லாரும் சமாடி போயிடணும், அசந்து போயிடணும். இன்னைக்கு நம்ம வீடு தான் வின் பண்ணணும். ஓகேவா? ஓகே கிராணி நம்மள அடிச்சுக்க இந்த இடத்துல ஆளே கிடையாது. இந்த வாட்டி நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. வா கிராணி நம்ம ஆரம்பிக்கலாம். என்ன பாபி என்ன வந்து பிளானுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதுக்குள்ள 20 minutes ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள இவங்க வந்து முடிப்பாங்களா என்னன்னு தெரியலையே பாபி. நம்மளோட லைவ் ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு தானா சார்? நம்மளோட லைவ் ஷோ வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு நம்மளோட கேமராஸ் எல்லாமே கரெக்டா அசம்பிள் பண்ணியாச்சு. இது இப்போ எல்லாமே வந்து கரெக்டா வந்து லைவ் வந்து ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு தமிழ் வரல, சாரி சார். கடவுளே இதுல என்ன சார் இருக்கு? எனக்குலாம் ஃபாரின்லேயே வளர்த்தவர உங்களுக்குலாம் என்ன சார்? பாருங்க கேமரா எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. லைஸும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே இவங்க வந்து சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இன்னும் வந்து ஆரம்பிக்கவே இல்லை யாருமே வந்து. ஜலி 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 நீ ஃபிராங்க்லினி ப்ளூ பிரிண்ட் எல்லாத்தையும் போட்டாச்சுடா ஃபிராங்க்லினி. சீக்கிரமா வா போயிட்டு பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேடா சின்சானே, வா இடத்தை மட்டும் கரெக்டா சூஸ் பண்ணிடுவோம். இந்த இடம் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலயே நம்ம வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடும்னு வச்சுக்கோங்க. கரெக்டா வந்து இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் 2.5 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள எப்படியோ பில்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஈஸியா தான் இருக்க போகும்னு நினைக்கிறேன்டா. ஓகேடா சின்சானே, இந்த இடமே கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வா ஓகேடா ஃபிராங்க்லினி, வா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பிக்கலாங்களா? வா 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 வா. ஓகே ஓகே ஓகே, டைம் ஆப். எல்லாரும் பில்ட் பண்றது ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே பாபி சார், ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் மார்க் போட்டுட்டு வரேன். யார் வின்னு சொல்றா நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகே சார், ஐ வாட்ச் இன் மொபைல் லைவ் ஸ்ட்ரீம் சார். ஓகே யூ கோ நீங்க போய் மார்க் போடுங்க சார். ஓகே பாபி சார், நான் போயிட்டு லைவ். ஓகே லைவ்ல கரெக்டாக தான் போயிட்டு இருக்கேன். ஓகே சார், நான் போயிட்டு பார்த்துட்டு மார்க் போட்டுட்டு வரேன். ஓகே ஓகே, கேவல் டாட் ஸ்காரி டீச்சரோட ஹவுஸா? ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஹவுஸை தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம அப்படியே வந்து உள்ளே போய் பார்க்கலாம். என்னடா இது இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, உள்ளே எப்படி இருக்க போது தெரில. ஒருவேளை எனக்கு தெரிஞ்ச அண்டர் கிரவுண்ட் ஹவுஸாக இருக்குமோ, ஏன்னா தெரியலையே. சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். வியூவர்ஸ் மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணிட்டு பாருங்கள் நம்மளோட லைவ் ஸ்ட்ரீமா. ஓகேவா? ஓகே பார்த்து பார்க்கலாம் என்ன நடக்குது. அட கடவுளே, என்னடா இது? ஏன் அங்கேயோ என்னடா இது? நம்ம வீட்டில் இவ்வளோதான் வீடா? அட கடவுளே, என்னப்பா நடக்குதுங்க? இந்த வீடே இல்லையப்பா. இது நம்ம பாக்ஸு மாதிரி இருக்குது. இதை தான் வீடுன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்களா? நான் கூட நம்ம வீட்டுக்குள்ளே பெருசாக என்னடா சூப்பர் சூப்பராக வச்சுருப்பீங்கன்னு நினச்சா கடைசியில் பார்த்தா இந்த வீடே இல்லையம்மா. எங்களோட வீடு இதுக்கு நீங்க எவ்வளோ மார்க்கு போட போறீங்க? அப்போ நாங்கள் தான் வின்னரா அலௌன்ஸ் பண்ணிடுங்க. கிராணி ஆண்டு சாரி ஈவில் ஆண்டு சாரி டீச்சர் தான் வின்னு. ஏப்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் நிறைய வீடு இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு வரோம். ஓகேவா? இதை ஒரு வீடுன்னு சொல்லி காப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கலாம். ஐயோ என்னால நம்பவே இல்லைப்பா, இந்த வீடே கிடையாது. ஃபர்ஸ்ட் இவங்க என்ன நினைச்சு வந்தாங்களோ தெரியல. சரி வாங்க அடுத்தது மோட்டோ அண்ட் 10 ரூபாவோட வீடு. கடவுளேப்பா சூப்பர்ப்பா, செம்மையாக பில்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுப்பா. சரி இருங்க, நான் உள்ளே போய் பார்த்து இன்டீரியர் ஒர்க்லாம் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்குறேன். இல்லை 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 உள்ளலாம் போகாதில்ல, இல்லை போக முடியாதுல்ல உள்ளலாம். ஆனால் என்னப்பா இது அட்டைப்புட்டியில் செஞ்ச மாதிரி இருக்கு. என்னப்பா தம்பி, என்னடா வீட்டுக்குள்ளே போகவே முடியல. இல்லை காம்படிஷனே, நீ வீடு தான்ல கட்ட சொன்ன, உள்ளலாம் போகிற மாதிரியா கட்ட சொன்ன, வீடு கட்ட சொன்ன கட்டிட்டல. எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸை கொடுல, நான் போயிட்டு சமோசா கடை போட்டு நானே சாப்பிட போறேன்ல. ஆனால் என்னப்பா இது, எப்போ வீடு கட்டணும் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தானப்பா கட்டணும். என்னப்பா பண்ணி வச்சுருக்கீங்க? ஆனால் கடவுளே என்னப்பா இது. சரி பரவாயில்ல, இப்போதைக்கு நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கீங்க. ரெண்டாவது பிளேஸில் அதை அங்கே ஒரு ஓட்டடமாக கிடக்கு, அதுக்கெல்லாம் நம்ம ப்ரைஸ் தர போகிறது கிடையாது. ஓகேப்பா, இப்போதைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கீங்க, அதனால் இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் இன்னும் ஒரு 3 வீடு இருக்குது, அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன். ஓகே, நம்ம இப்போ போயிட்டு கிராணி வீடை வந்து பார்க்கலாம். கிராணி வீடு எப்படி இருக்க போதும் தெரியலையே. ஆனால் கடவுளே, பஞ்சு முட்டாய் பண்ண மாதிரி கூரையெல்லாம் சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன் நம்மளோட கிராணி. ஓகே கிராணி, சூப்பர் கிராண்ட்பா, சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா பண்ணி வச்சுருக்கீங்க 2 பேரும். உள்ளே போய் பார்க்கலாமா? பார்க்கலாம், ஃபஸ்ட்டு பின்னாடிலாம் போய் பார்த்துட்டு வாங்க. இது பெரிய வீடு. ஆனா சூப்பர்ப்பா, இது மட்டும்தான் வீடு நினச்சேன், பின்னாடிலாம் வேற இருக்கா. ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்க, நான் பின்னாடி போய் பார்த்துட்டு வரேன். ஓஹோ சூப்பர்ப்பா, செம்மையாக பில்ட் பண்ணியிருக்காங்களே. இங்கே பார்த்துக்கல மரம்லாம் அடுக்க வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்னோ ஹவுஸ் மாதிரி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பரவாயில்லையே, செம்மையாக இருக்குது. இது என்னது? இது வந்து ஆடு மாடு குதிரையெல்லாம் விளக்கு இடம் நினைக்கிறேன். ஆமாப்பா, செம்மையாக பண்ணியிருக்காங்களே. இதெல்லாம் வந்து அப்படியே வந்து ஓல்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. புதுசாக வச்சு பழசாக பண்ணியிருக்காங்க. அடடா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ளே போக முடியுமா? என்ன உள்ளே? அடக்கடவுள், என்னடா இதுவும் அட்டை போட்டீங்கடா? என்னடா இது? இங்கே பார்த்தா அங்கே உள்ளதெல்லாம் தெரியுது. அட்டை கிட்டடா இது, இவ்வளோ பெரிய வீடை கட்டி வச்சுருக்காங்க. யாரும் தெரியலையே, போய் பார்க்கலாம் இருங்க. கிராணி பரவாயில்ல, எப்படியும் இது உள்ளே போக முடியாது தெரியும். எதுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், உள்ளே போக முடியாது. அட்டைப்பொட்டையில் தான் செஞ்சுருக்கீங்க, இருக்க கண்டை பிடிச்சிட்டேன். ஓகேப்பா, இப்போதைக்கு நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கீங்க, அதனால் இதையும் பார்த்துருவோம் உள்ளே என்ன இருக்குது. ஆனால் என்னப்பா இது, உள்ளே ஒரே ஏரேட்டாக இருக்குது. ஒரே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மட்டும் தான் இருக்குது. என்னப்பா நடக்குதுங்க? ஓகே கிராணி, இப்போதைக்கு நீ தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்க, அதனால் ஒரு கவலைப்பட வேணாம். அடுத்துக்கிட்டு 2 பேர் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வந்து உனக்கு என்ன மார்க்குங்கிறத சொல்கிறேன் நான். am waiting. ஓகே, நம்ம இப்போ போயிட்டு இந்த வீட்டை வந்து பார்க்கலாம். இந்த வீட்டை யாரோட வீடுன்னு தெரியலையோ. அடேக்கப்பா, என்னப்பா இது ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு செம பெருசாக இருக்குது வீடு பார்க்குறதுக்கு. ஓகே, இந்த வீட்டில் மட்டும் இன்டீரியர் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்படியே கண்டிப்பாக இவங்க தான் வினாவாங்க. ஆனால் சிங்கம் சாரோட வீடா? ஓகே சிங்கம் சார், நான் போயிட்டு வீட்டை சுற்றி பார்த்துட்டு வந்து இதுக்கு என்ன பார்க், இன்னைக்கு என்ன பிளேஸ் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக சார், நீங்கள் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வாங்க. சும்மா பயங்கரமாக இருக்கும். சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் சார். சீக்கிரம் போயிட்டு வாங்க. ஓகே, நம்ம அப்படியே வந்து போய் பார்க்கலாம் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு இது டைல்ஸ் எல்லாம் சும்மா பயங்கரமாக பண்ணியிருக்காங்களே. நம்ம கொடுத்ததை வச்சு ரொம்ப டிசைனாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, ஸ்டோன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, கிளாஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது, வீடையே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இன்டீரியர் ஒர்க்கெலாம் இன்னும் முடிக்கவே இல்லை போல இருக்கு. பரவாயில்ல, நம்ம கொடுத்த டைமில் இவ்வளோ பெருசு பண்ணதே பரவாயில்லையே. ஆனால் என்னடா இது, இந்த இடத்துல இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது, இதில் எப்படி போகிறது அந்த சைடு? ஆனால் அதை வச்சுருக்காங்களா? பட் இந்த இடத்துல இன்னும் வந்து ஃபினிஷே பண்ணலை. இந்த இடத்துலலாம் வந்து ஒரு மாதிரி நிறைய கிராஸ் அப்படி இப்படிலாம் வச்சு பில்ட் பண்ணியிருக்கணும். பட் இவங்க இன்னும் பண்ணவே இல்லை. வீடை மட்டும் பெருசாக பண்ணிட்டு இன்டீரியர் ஒர்க்கு எதுவுமே வந்து பண்ணாமல் இருக்காங்க. கேட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்குது, எல்லாத்தையும் பாதியிலே விட்டுருக்காங்க. பட் வீடு மட்டும் ரொம்ப 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 பெருசாக இருக்குது. பட் மற்றபடி இன்டீரியர் ஒர்க் அப்புறம் வந்து அவுட்டோர் ஒர்க் எதையுமே வந்து பண்ணாமல் இருக்காங்க. இதெல்லாம் ஏன் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியலையே. டைம் அவ்வளோ முடியல போல இருக்கு. ஆனால் நான் பாதி மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து டைம் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு பில்டை நிறுத்த சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க போல இருக்கு. நம்ம வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் பில்ட் பண்ணியிருக்கோம்ல. என்னப்பா நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னன்னே தெரியலையே. ஓகே பரவாயில்ல, இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கார். சிங்கம் சார் தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கார். இதுக்கப்புறம் வந்து ஃப்ராங்க்லின் சின்சானோட வீடு இருக்குது. அவங்க வீடு எப்படி இருக்க போதுனே தெரில. இன்னும் இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் போகவே முடியாதா என்ன சிங்கம் சார்? வீடை பெருசாக கட்டி உள்ளே போகிற மாதிரி நீங்கள் வந்து செட்டே பண்ணாமல் வச்சுருக்கீங்களா சிங்கம் சார்? ஐயோ, நான் ரொம்ப டிசப்பாயின்டாக ஆகிட்டேன். இதுக்கு முன்னாடி ரெண்டு வீட்டுக்குள்ளே உள்ளே போக முடியாமல் இருந்துச்சு. இதுக்குள்ளே உள்ளே போனாலும் உள்ளே இன்டீரியர் ஒர்க் எதுவுமே பண்ணாமல் இருக்கார். ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பட் ஸ்விம்மிங் பூலில் தண்ணியே இல்லை. என்னப்பா இது? சரி வாங்க, நம்ம போய் சிங்கம் சார்ட்ட சொல்லுவோம். இப்போதைக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காரு. சிங்கம் சார், கங்க்ராச்சுலேஷன், இப்போதைக்கு நீங்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கீங்க. இதுக்கு அடுத்து நான் போய்ட்டு சின்சான் ஃப்ராங்க்லினோட ஹவுஸை வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் என்னோட ரிசல்ட்டை சொல்ல முடியும் சிங்கம் சார். அது கடவுளி சூப்பர், ராதா ஃபர்ஸ்ட்டில் இருக்கடா. அப்போது இதை வந்து இதாக தான் வின்னரு. சீக்கிரம் சீக்கிரம் போய் பார்த்துட்டு வந்துட்டு எங்களுக்கு ப்ரைஸாக கொடுங்க. ஐ ஆம் வெயிட்டிங் டாக்கடா. ஓகே சிங்கம் சார், நான் போயிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறாங்க. வேறங்க ஓகேவா? நீங்கள் வெயிட் பண்ண போகிறீங்களா இல்லை அவங்க வெயிட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரி வாங்க, ஃப்ராங்க்லின் வீட்டை போய் பார்க்கலாம். ஸ்டீவ் ப்ரோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஸ்டீவ் ப்ரோ. 30 வின் பண்ணுவோமா என்னன்னே தெரில. எல்லாரும் பெருசு பெருசாக வீடு கட்டியிருக்காங்க, நம்ம சின்னதாக தான் கட்டியிருக்கோம். என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே ஸ்டீவ் ப்ரோ. நீ ஒன்றும் பயப்படாத, கண்டிப்பாக நம்ம வந்து வின் பண்ணிடுவோம். இந்த வாட்டி நம்ம தான் வின்னர், நீ வேணா பாரு. ஓகே ஓகே ஓகே, ஐ அம் கமிங் ஃபார் யூ. அடடா, என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க? மைண்ட் கிராஃப்ட்ல உள்ள வீட்டை ஜிடிகேல கட்டிருக்கீங்களா? ஏடாப்பா நடக்குதுங்க? ஓகே ஓகே, இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய்ட்டு வீட்டை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அட்டாடா, என்ட்ரன்ஸே சும்மா தோற மரம் இருக்குதுப்பா. ஏடாப்பா இது? ஓ மை காட், செமையாக பண்ணியிருக்காங்களே. இப்போ பார்த்துக்கலாம்ல, இந்த ஃபென்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த உட்டன் பிளாக், அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் பிளாக், அதுக்கப்புறம் ஓ மை காட் கிளாஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்களேப்பா. கிராஸை வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. டார்க் பிளாக்கு, காபிள் ஸ்டோன், அதுக்கப்புறம் காக், அதுக்கப்புறம் கிராஸ். ஓ மை காட், செமையா பண்ணியிருக்காங்களே. ஏட்டப்பா நடக்குதுங்க? அதுவும் நம்மளோட ஜிடிஏல வந்து லாஸ் ஆண்டோஸ் சிட்டியில் மைண்ட் கிராஃப்டோட ஹவுஸா? ஏன்னால நம்பவே முடியலையப்பா, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடடா, உள்ளே வச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணியிருக்காங்க. பரவாயில்லையா? பட் இந்த இடத்துலலாம் வந்து ஸ்டூல்ஸ் எதுவுமே. ஓ மை காட், என்னப்பா நடக்குதுங்க? அண்டர் கிரவுண்டில் ஒரு பேஸா? ஆட்டோ கடவுளே, செம்மையாக இருக்குதுப்பா. ஆட்டோடா சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம மேலே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே, அப்படியே வந்து மேலே போய் பார்க்கலாம். ஆட்டோடா, ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே வந்து நம்மளோட மைண்ட் கிராஃப்டில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்களே. கேமில் பார்த்தா தான் நம்மளோட லாஸ் ஆட்டோஸ் ரியல் லைஃப்பில் சூப்பராக பண்ணியிருக்காங்களே. சின்சானும் ஃப்ராங்க்லினும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. உள்ளே போட்டு கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செம்மையாக இருந்திருக்கும். டெரக்கோட்டா வச்செல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர். ஃப்ராங்க்லின் சின்சான், நான் பார்த்ததுல இப்போ வரைக்கும் பார்த்ததுல உங்களோட ஹவுஸ் தான் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. நீங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், கண்ணை போட்டுக்கிட்டு சொல்லுவேன், நீங்க தான் வின்னர். ஓகே மோபி சார், நீங்க வந்து கேஷ் ப்ரைஸை எடுத்துருவாங்க. நம்மளோட வின்னர்ஸ் இங்க தான் இருக்காங்க, சின்சான் அண்ட் ஃபிராங்க்லின். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பா, நீங்க தான் வின்னர். நம்ம வின் பண்ணிட்டோம். ஸ்டீவ் ப்ரோ சொன்ன மாதிரி எப்படி ஸ்டீவ் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. சமா அப்படி ஜெனி 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 நம்ம தான் வின்னரி. அட ஆமாண்டா சின்சானே, என்னால நம்பவே முடியலடா. நம்ம தான்டா வின் பண்ணிட்டோம் போடு, வேற லெவலு. இங்க பாருங்கடா எவ்வளோ பணத்தை வச்சிருக்காங்க, செம்மையா இருக்குதே. வின் பண்ணிட்டோம், இந்த வாட்டி கண்டிப்பா நம்மளோட வீட்டை போய் வாங்கிடலாம். நம்ம இந்த படத்தை எல்லாத்தையும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த வீடு எங்களுக்கு வந்து சொந்தம். இந்த படத்தை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த வீடு எங்களுக்கு சொந்தம். பாபி சார் என் கூட வாங்க, இந்த வீட்டை உங்களுக்கு வந்து சுத்தி காட்டுறேன். சும்மா செம்மையா பண்ணிருக்காங்க பாபி சார், வேற லெவல்ல இருக்க வீடு. வாங்க ப்ரோ, நீங்க சொன்ன மாதிரி எப்படியும் நாங்க வந்து வின் பண்ணிட்டோம். ரொம்ப நன்றி ஸ்டீவ் ப்ரோ. இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த குட்டப்பைய ஜான் மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு நம்மளோட வீடை வந்து வாங்கிட்டு வரோம். எப்படியோ நீங்க சொன்ன மாதிரியே இன்னைக்குள்ள எப்படியோ வீட்டை வந்து வாங்கியாச்சு. வேற லெவல் ஸ்டீவ் ப்ரோ. நீ இப்படியே பேசிக்கிட்டே இருக்க போறியா, இல்ல போய் வீட்டை வாங்க போறியா? வாங்க போய் நம்மளோட வீட்டை வந்து வாங்கலாம். வாங்க 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 போகலாம். நீ அங்க போய் நிக்கறான் பாரு, அந்த சட்டி முண்டி எங்க கேம்பிக்கிட்டு இருக்கானோ. நீ குட்டா போய் ஜான் வெயிட் பண்ணி. சானக்கு பரண்டான் சானக்கு பரண்டான், என்னடா உங்களுக்கு பிரச்சனை? காசு எடுத்து வந்து வச்சிட்டு இந்த வீட்டை வாங்கிட்டு போங்க, கிளம்புங்கடா. டேய் ஜானே, அந்த வண்டி பின்னாடி நிறைய காசு இருக்கு, உனக்கு எவ்வளவு வேணுமே எடுத்துட்டு கிளம்புடா. அந்த இடத்த விட்டு வலிய ஊர்றா சட்டி முண்டையா, அடிச்சு தள்ளி விட்டுற போறோம். போ போ, கிளம்பு கிளம்பு. பாய்ஸ் வாங்க வாங்க, நம்மளோட வீட்டுக்கு வந்து நம்ம வந்து போவோம். குட்டாப்பையா ஜானே, எவ்வளவு வேணுமே எடுத்துட்டு கிளம்புடா. இதுக்கப்புறம் இந்த வீடு எனக்கு சொந்தம்டா போட்டு. நம்மளோட வீடு நமக்கு மறுபடியும் கிடைச்சிருச்சு. ஆனால் இங்கே இருந்த ட்ரீ ஹவுஸ் எங்கடா காணோம். ஸ்டீவ் ப்ரோ, இங்கே இருந்த ட்ரீ ஹவுஸ் ஏதோ விற்று தின்னுட்டா என்ன நினைக்கிறேன். இங்கே பாருங்க ஸ்டீவ் ப்ரோ, இங்கே அழகாக கட்டி வச்சிருந்த ட்ரீ ஹவுஸை காணும். ஸ்டீவ் ப்ரோ ஃப்ராங்க்லின், ஒன்று கவலைப்படாத, கண்டிப்பாக அதை விட சூப்பராக நான் உனக்கு வந்து ட்ரீ ஹவுஸ் பில்ட் பண்ணி தரேன். அதான் அவங்க வீடு கிடைச்சிருச்சுல, அதுக்கு நான் கொடுக்குற கிஃப்டாக இருக்கட்டும். ஸ்டீவ் ப்ரோ அப்படியா? அப்போ உங்களுக்கு ட்ரீ ஹவுஸ்லாம் பில்ட் பண்ண தெரியுமா? நம்மளோட ஸ்டீவ் ப்ரோ நமக்கு செம்மையான லக்ஸரி வீடே கட்டி கொடுத்தாரு. தம்மா துண்டி ட்ரீ ஹவுஸ கட்டி தர மாட்டாராடா ஸ்டீவ் ப்ரோ. நீங்க போங்க, சும்மா மாசா கட்டி கொடுங்க ஸ்டீவ் ப்ரோ. ஆமாமா ஸ்டீவ் ப்ரோல சும்மா தோற மர பில்ட் பண்றாரு. சமயம் தண்ணில வந்துட்டு பஸ் காப்பாத்துக்கு பஸ் காப்பாத்துக்கு. இங்க தானே ஒருத்தவன் பேசிக்கிட்டு இருந்தா, எங்கடா திடீர்னு காணா போயிட்டா. ஐயோ தண்ணியில விழுந்துட்டான்டா. என்னடா மேல ஏறி வந்துட்டியா? சரி சரி ஸ்டீவ் ப்ரோ, சீக்கிரமா போய் எங்களுக்கு ட்ரீ ஹவுஸை கட்டி கொடுங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கு ஸ்டீவ் ப்ரோ பாக்குறதுக்கு. ஃப்ராங்க்லின் சின்சான், நான் பில்ட் பண்ண ட்ரீ ஹவுஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ஸ்டீவ் ப்ரோ சும்மா தோறு மாறு பண்ணிட்டீங்க, செம்மையா இருக்கு ஸ்டீவ் ப்ரோ. ஓஹோ, இதுக்கு முன்னாடி நாங்க ஓட்ட ஓடலாம் வச்சு கட்டியிருந்தோம், எங்க பார்த்தாலும் ஓட்ட ஓட்டே வருவோம். ஆனா இந்த வீடு பாக்குறதுக்கு சும்மா தோறு மாறு வருது. ஐயோ ஸ்டீவ் ப்ரோனா ஸ்டீவ் ப்ரோ தான், இதுதான் தண்ணி கிடையாதா? ஆமால, அதானே நம்மளோட மைன்கிராஃப்ட்ல உள்ள எல்லா பொருளையும் ஜிடிஏல கொண்டு வர முடியாதுல, அதனாலதான் இதுல வந்து தண்ணி மாதிரி டிசைன் பண்ணிருக்காரு போல இருக்கு. இங்க பாருங்க, அப்படியே பண்ணிருக்காரு. யாரெல்லாம் மைன்கிராஃப்ட் கேம் விளையாண்டுருக்கீங்களோ அவங்க எல்லாம் மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. செம்மையா இருக்குதுல்ல இந்த வீடு. சரி, நம்ம இதுக்குள்ள போய் பார்ப்போம் இந்த ரூம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க போய் பார்க்கலாமா? அடடோ, இதுக்கு மேல ஸ்டெப்ஸ் வரப்போதும். சரி ஏறி பார்ப்போம். என்னடா எனக்கே தலையிடுக்குது. அப்பனா ஃப்ராங்க்லின் வளர்ந்த மாடலா வந்தானா அவனால போகவே முடியாது. சரி, நம்ம அந்த டோரி மாடலாம் மேல தானே, அந்த இடத்துக்கு போயிடலாம். வாங்க, அந்த இடம் சமையாச்சு. அடடா, என்னடா இது ஸ்டீவ் ப்ரோ சும்மா தாறுமாறா பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க பாத்தீங்களா இல்லையா, மைன்கிராஃப்ட்ல உள்ள வீடு அப்படியே ஜிடிஏலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. செம்மையா பண்றாரு ஸ்டீவ் ப்ரோ, சூப்பர் ஸ்டீவ் ப்ரோ. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல் ஐகான் தட்டி ஆல் வச்சிருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பிடிக்கும், அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் வந்து பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் மைன்கிராஃப்ட் கேம் வந்து பிடிக்குமோ அவங்க எல்லாம் மறக்காம மைன்கிராஃப்ட்னு கமெண்ட் பண்ணி பக்கத்துல ஒரு ஹார்ட்டை வந்து போட்டு விட்டுருங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நானும் இதோட வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பை 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 டாடா, போயிட்டு வரோம் எல்லாரும்.